ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது ஆல்கோ இன்வெஸ்ட்மெண்ட். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கொரோனா வைரஸ் அதாவது அது இந்தியாவில் பரவிடுச்சுன்னு ரீசெண்டாக நியூஸ் வந்திருக்கு. டெல்லியில் ஒரு 5-6 பேருக்கும், தெலுங்கானாவில் 2 பேருக்கும் பரவிடுச்சுன்னு நியூஸ் வந்துருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம பயப்பட தேவையில்லை. அது வரக்கு முன்னாடி நம்மளை எப்படி நம்ம வந்து பாதுகாத்து இருக்கணும் அப்படின்னு WHO சொல்லியிருக்காங்க. அதுக்காக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த ப்ரொடக்ட் யுவர்செல்ஃப் அண்ட் அதர்ஸ் ஃப்ரம் கெட்டிங் சிக். நம்ம வந்து எப்படி வந்து இதில் பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு இதில் சொல்கிறோம். எதுவுமே நோயாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்மளை நாம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி பாதுகாத்துக்கணும்னு தான் முக்கியம். வந்ததுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்மளால எப்படி பாதுகாத்துக்கலாம்னு WHO சில டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். நம்ம அடிக்கடி கை வாஷ் பண்ணிக்கணும். சோப்பாலையோ சோப்பால் பண்ணிக்கலாம், அதனாடி சானிடைசர்னு சொல்லுவாங்க, அதில் பண்ணிட்டு அடிக்கடி நம்ம கையை வாஷ் பண்ணிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஏதாச்சும் தும்பல், இருமல், அந்த மாதிரி ஏதாச்சும் சளி, அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்களோட கையை வந்து அடிக்கடி வாஷ் பண்ணிக்கோங்க. சரி, சளி சாதாரண சளி தானே அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக இருக்க வேண்டாம். பக்கத்தில் இருக்கிற டாக்டர் அந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இல்லை பக்கத்தில் சொந்தக்காரங்க யாராச்சும் வந்து அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டுருப்பாங்க. அவங்ககிட்ட நமக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு நம்ம அடிக்கடி கை இதெல்லாம் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட்டு, அதெல்லாம் யூஸ் பண்ணுற டாய்லெட், அதெல்லாம் வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கோங்க. க்ளீனாக வச்சிட்டிங்கன்னா அது நம்மகிட்ட பரவாயில்லன்னு தப்பிடலாம். ஸோ அனிமல்ஸ் கிட்ட ஏதாச்சும் இப்போ நாய், பெட் அனிமல்ஸ் அந்த மாதிரி வளர்த்துறீங்க. ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த அனிமல் வேஸ்ட் அந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப ஹைஜீனிக்காக இருந்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒருவேளை தும்பல் இது மாதிரி அந்த மாதிரி இருக்கும்போது தனி கர்ச்சீப்பு கர்ச்சீப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த யூஸ் பண்ண கர்ச்சீப்பை ஃப்ரீக்வெண்ட்டாக டெய்லி வாஷ் பண்ணிடுங்க. அடிக்கடி யூஸ் பண்ணும்போது வாஷ் பண்ணிட்டீங்கன்னா யாருக்கும் அது பரவாயில்லை, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இல்லை நீங்கள் இன்னொருத்தவங்க, நம்ம யாராச்சும் ஒருத்தர் வீட்டில் ஒருத்தவங்களுக்கு வந்து முடியாமல் போயிடுச்சு, நம்ம வந்து அவங்கள வந்து பார்த்துக்கணும் அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை இருக்கீங்க அப்படின்னா அவங்கள வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது இல்லாமல் நம்மளை நாம ப்ரிவெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அது அவங்களுக்கு குணப்படுத்துறதுக்கு நம்ம அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குங்க. அதே மாதிரி நம்ம அவங்கள பாதுகாத்துக்க முடியும். வீட்டில் குழந்தைங்க அந்த மாதிரி யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து அந்த 6% கிட்ட அலோவ் பண்ண விடாதீங்க. சாதாரண சளி தானே காய்ச்சல் தானே கொஞ்சம் அசால்ட்டாக இருக்குங்கன்னா டாக்டர்கிட்ட பார்த்துக்கிட்டு ட்ரீட் பண்ணிக்குவேன். அந்த மாதிரி பொது இடங்களை துப்புறது, அந்த மாதிரி அன்ஹைஜீனிக் அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் இருக்கிறது பார்க்கலாம். சரி, இப்படி நம்ம என்ன தான் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் ஃபுட் சேஃப்டி, அதாவது நம்ம உணவு முறை உணவு அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் நமக்கு எதிர்ப்பு சக்தி அந்த மாதிரி உருவாகி கொடுக்குறது. ஸோ அந்த ஃபுட்டு இதில் வந்து நம்ம என்னென்ன சேஃப்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். பொதுவாக இந்த நம்ம வெளி கடைகளில் சாப்பிட்ற இடத்துல வந்து அந்தளவுக்கு ஹைஜீனிக்காக இருக்கும், அதாவது நல்ல அதாவது செத்த அனிமல்ஸ் அந்த மாதிரிலாம் சமைச்சு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பொதுவாக இப்போ வந்து சிட்டி, கோயம்புத்தூர், சென்னை அந்த மாதிரி சிட்டியில எல்லாம் வந்து எல்லாருமே வந்து வெளி ஹோட்டல்ஸில் சாப்பிட்றது வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டைமில் அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. பொதுவாக நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறதே நல்லது தான். நீங்கள் சாப்பிடாமல் இருங்க, வெஜிடபிள்ஸ் அதை சாப்பிட்டுக்கோங்க. ஒருவேளை சாப்பிட்றது தான் ஆகணும் அந்த மாதிரி நல்லதுதான், வீட்டில் சமைக்கிறது நல்லது. இல்லை அந்த மாதிரி நீங்கள் வெளியே தான் சாப்பிட்ணுங்கிற சூழ்நிலை இருந்துச்சுன்னா அவங்க நல்லா எந்த மாதிரி வீட்டில் இது பண்ணுறாங்கிறது முடிஞ்ச அளவுக்கு அதை நல்லா இருக்கா அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் சர்ச் பண்ணி சாப்பிடுங்க. தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கணும். இல்லை இப்போது பொதுவாக இருப்பாங்க சில பேர் சைனா, வெளியூரில் அந்த மாதிரிலாம் இருப்பீங்க. அவங்களுக்கு உடனே இப்போ வர இந்தியாவுக்கு அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்னென்ன சேஃப்டி எடுக்கணும் அப்படின்னா, அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக டெய்லியுமே வந்து வாஷ், ஹேண்ட்ஸ் வந்து வாஷ் பண்ணணும். இந்த அனிமல்ஸ் அந்த அனிமல்ஸ் ப்ராடக்ட்லாம் டச் யூஸ் பண்ணுறது தவிர்த்துங்க. நீங்கள் எதுவாக இருந்தாலும் நம்மளோட நீங்கள் யூஸ் எது எதனால் வந்து நமக்கு நோய் ஈஸியாக பரவுன்னா
சென்சிட்டிவ் ஏரியா ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கண் வாய் மூக்கு இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நீங்கள் வேறு எங்கேயுமே வெளியூருக்கெலாம் போயிட்டு பஸ்ஸு ட்ரெயின் அந்த மாதிரிலாம் ட்ராவலிங் பண்ணுற பொதுவான இடத்துக்குலாம் போய் ட்ராவலிங் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துலேருந்து வரும்போது நல்லா ஹேண்ட்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. அதை தேவையில்லாமல் அது கண் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தா ஈஸியாக பரவிடும். ஸோ அந்த அனிமல்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போதுலாம் கொஞ்சம் அதாவது தெரு நாய்க்கள் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் அங்கே ஈஸியாக அதை விட்டு விலகிடுங்க. ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கும்போது வீட்டை வந்து அடி ஒரு நாளைக்கு ஒரு டைம் அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கோங்க. கையில் க்ளவுஸு ஃபேஷியல் மாஸ்க் இதெல்லாம் போட்டுட்டிங்கன்னா வந்து அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ ஸ்டே ஹெல்த்தி வைல் ட்ராவலிங். பயணத்தின் போது ஆரோக்கியமாக இருந்து ஒருவேளை இக்கட்டான நிலைமையில நான் பயணம் பண்ணணும் அந்த மாதிரி டைம்ல தான் என்ன பண்ணுறது அந்த மாதிரி ஒரு வழி இல்லை அப்படின்னா அந்த மாதிரி டைமில் இப்போ யாராச்சும் ஒருத்தருக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரெயினில் அந்த மாதிரி பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது யாராச்சும் பக்கத்தில் சிக்கி இருந்தாங்கன்னா நீங்கள் பேசாமல் அந்த இடத்துல நீங்கள் விலைக்கு வேறு இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. பக்கத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே இருந்தாலும் வந்து திரும்பி வீட்டுக்கு வரும்போது அந்த நீங்கள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணுங்கள். தேவையில்லாமல் நம்ம வந்து அவங்ககிட்ட கண்ணிலேருந்து நமக்கு எது எதிர்த்து தெரியுமா இருக்கும் ஒன்றும் ஆகாது அப்படின்லாம் இது பண்ண வேண்டாம். ரொம்ப கேர் நம்மளை நம்மளே ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ வந்து நம்ம வெளியே போகும்போது யூஸ் பண்ண ஃபேஸ் மாஸ்க் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது வந்து அடிக்கடி மாற்றிக்கணும், ரீயூஸ் பண்ணிக்கணும், மாற்றிக்கோங்க. இந்த பேக்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு இந்த வந்து அது வந்து டிஃபரெண்டாக வாஷ் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களோட ஹெல்த் வந்து சேஃப்டியாக வச்சுக்கணும். இல்லை நீங்கள் இந்த மாதிரி ட்ரெயினில் போகிறீங்க ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த முன்னாடி வந்து அங்கே இருக்கிற இப்போ ஏரோப்ளைன்லாம் போனேன்னா அந்த அங்கே இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ்கிட்ட வந்து நீங்கள் முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா அதுக்கான ப்ரிவென்ஷன் ஃபஸ்ட் எய்ட் வந்து அவங்களே கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு ப்ராப்ளம் பண்ணுறதுக்கு நீங்களே ஒரு யூஸ் இது பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு பரவாயில்ல அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ வந்து சாப்பாடு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இது பண்ணணும்னா நல்லா வெல் குக்கப்பு தான் சாப்பிடுங்க, சமைச்சு சாப்பிடுங்க. பப்ளிக்லாம் ஸ்பீட் பண்ணாங்க எல்லாம் தெரியும் சொல்கிறாங்க. சரி நம்ம பாரம்பரிய உணவுகளை வந்து அதிகம் இப்போ நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா என்னென்ன உணவுகள் சேர்த்துட்டா வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக அதிகரிக்கும் உணவுகளை சேர்த்துட்டு ரொம்ப நல்லது. ஸோ எந்தெந்த ஃபுட்டில் அதில் அதிகமாக அதிகம் பார்க்கலாம். பொதுவாக மஞ்சளில் வந்து டர்மரிக்கில் வந்து எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதனால் நீங்கள் வந்து மஞ்சள் அதை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து உணவில் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இன்கேஸ் குழந்தைங்க வீட்டில் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா பாலில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் கலர் வந்து கொடுத்து அவங்கள குடிக்க சொல்லுங்கள். அது வந்து நல்லா எதிர்ப்பு சக்தி அதிகம் ரொம்ப நல்லது. அதை வெஜிடபிள்ஸ் அதை கீரை வகைகள் வந்து அதிகமாக சேர்த்திக்கோங்க. அது வந்து ரொம்ப நல்லது, அது வந்து ஈஸியாக டைஜஷன் ஆகிடும். அதே டைம் தான் உங்களுக்கு ஈஸியாக அதில் வந்து சத்துக்கள் ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதை இது பண்ணிக்கோங்க. ஸோ சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிற சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் வந்து அதாவது எலுமிச்சங்காய் அந்த மாதிரி புளிப்பு எலுமிச்சங்காய் ஆரஞ்சு இந்த மாதிரி எலுமிச்சங்காய் ஜூஸ் இந்த மாதிரிலாம் குடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அந்த ஃப்ரூட்ஸில் வந்து விட்டமின் சி இருந்துங்காட்டி அது வந்து நல்லா நமக்கு வந்து இம்யூன் சிஸ்டம் அதிகப்படுத்தும். ஸோ அதனால் அதை நிறைய சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிடுங்க. கேரட் நம்ம இயற்கையாக கிடைக்கிற எஞ்சல் அதிகமாக கிடைக்கிற கொய்யாப்பழம் இதெல்லாம் வந்து அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். ஸோ நம்ம அதெல்லாம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அதனால் இப்போ பொதுவாக நம்ம யாரும் பயப்பட வேண்டாம், ஆனால் நம்மளுக்கு நோய் வருமுன்னு காப்பதே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் இந்த ஃப்ரூட்ஸ் இது மூலிமா ஆட் பண்ணி நீங்கள் வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக இருந்தீங்கனாவே நம்ம சிட்ட கொரோனா வைரஸ் எந்த நோய் வராமல் நம்ம தடுத்துக்கலாம். ஸோ இது வந்து யாருக்காச்சும் உங்களுக்கு பிடிச்ச யாராச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா வந்து ஷேர் பண்ணுங்கள். இது யாருக்காச்சும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.